தென்னிந்தியாவிலேயே முதன்முறையாக 1 மெகாவாட் சூரிய மின்சக்தியை உற்பத்தி செய்யும் பல்கலைக்கழகம் என்ற பெருமையை மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் பெற்றுள்ளது. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் தற்போது 1.5 மெகாவாட் மின்சாரம் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அதற்கான மாதம் கட்டணமாக 25 லட்சம் ரூபாய் செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் மின்சாரத்திற்கான நடப்பு செலவினத்தை குறைக்கும் வகையிலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் சூரிய சக்தி மின்சாரம் தயாரிக்க திட்டமிட்டனர். பல்கலைக்கழக வளாகத்திற்குள் சூரிய ஒளி தகடுகளை நிறுவி 1 மெகாவாட் சூரிய மின்சக்தியை உற்பத்தி செய்ய டெல்லியில் உள்ள கிராமப்புற மின்மயமாக்கல் நிறுவன குழுமம் 7 கோடியே 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளது. நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் லிமிடெட் என்னும் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு ஒரு முன்மொழியாக, அதாவது ஒரு ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் சப்மிட் செய்தோம். அந்த ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் கன்சிடர் செய்யப்பட்டு 2019 ஆண்டு இதற்கு நிதியுதவி வழங்கப்பட்டது. அது விஷயமாக சென்னையைச் சேர்ந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி என்னும் சொல்லக்கூடிய மற்றொரு அரசாங்க நிறுவனம் வந்து கன்சல்டன்சி முறையில் இந்த ஸ்கீமை எங்களுக்கு செயல்படுத்தி தருவதாக ஒப்புக்கொண்டு அவர்களின் ஆலோசனையுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு உள்ளது. 6 ஏக்கர் நிலப்பரப்பில் 3225 சூரிய ஒளி தகடுகள் நிறுவப்பட்டு 1 மெகாவாட் சூரிய மின்சக்தியை உற்பத்தி செய்யும் மையத்தின் மூலம் மாதந்தோறும் செலுத்தப்படும் மின் கட்டணத்தில் 15 லட்சம் ரூபாய் வரை சேமிக்க முடியும் என தெரிவிக்கின்றனர். ஸோ இங்கே உற்பத்தியாகிற 1 மெகாவாட்டை நாங்கள் கிரிட்டுக்கு கொடுக்கறதன் மூலமாக இது ஒரு வீலிங் சிஸ்டம். ஸோ எங்களுக்கு தேவைப்படுற கரண்ட்டோட செலவினத்தை கழிச்சிட்டு மீதியை தான் நாங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லாக கவர்மெண்ட்டுக்கு கட்டுவோம். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படி யூனிவர்சிட்டிக்கு கிடைக்கும்னா, மாதந்தோறும் நாங்கள் வந்து ஒரு 25 லட்சம் ரூபாய் இபி பில் வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து கட்டுறோம் இந்த பவர் யூட்டிலைசேஷனுக்காக. ஸோ அதில் வந்து குறைந்தபட்சம் ஒரு 15 to 20 லட்சம் வந்து மாதம் எங்களால் சேமிக்க முடியும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இந்த சோலார் பேனலை போட்டிருக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு எமிஷனையும் குறைக்க முடியும், சுற்றுப்புற சூழல் மாசுபடுறதல் வந்து கொஞ்சம் குறைக்க முடியும். இங்கே கேம்பஸையும் நாங்கள் கிரீன் கேம்பஸாக உருவாக்கிட்டுருக்குறோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் சூரிய மின்சக்தி தயாரிக்க மையம் நிறுவியுள்ள மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் முயற்சி மற்ற பெரிய நிறுவனங்களுக்கு முன் உதாரணமாக திகழ்கிறது. புதிய யுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு